இருக்க ஐதாப்ல 20 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்கும் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணக்காக வந்திருக்கோம், உள்ளவே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், உள்ள வாங்க. கடைக்குள்ளே போன உடனே நல்லா கம கம கமான நல்ல சிக்கனை பொறிக்கிற வாசம் அடிச்சுட்டே இருந்துச்சு. சிக்கன் நல்லா பொறிச்சுட்டு இருந்தாங்க சூடாக. ஒரு சைடு என்னென்னா பிரியாணி நிறைய பார்சலுக்கு வந்து அடித்து அடித்து போட்டுகிட்டே இருந்தாங்க. சிக்கனு கனவா இறால் எல்லாமே இருக்குது, ஈரல் இருக்குது. அக்கா வந்து கனவா பொறிச்சிட்டு இருக்காங்க. கனவா பொறிக்கிறதுல வெடிக்கல அக்கா, அவிச்சு பொறுப்பீங்களா? எங்கள் கடையில் 20 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறோம், சிக்கன் பிரியாணி. அப்புறம் தனியாக சிக்கன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 100 கிராம். கனவா இருக்குது, இறால் இருக்குது, அவிச்ச முட்டை வச்சு 30 ரூபா பிரியாணி. எத்தனை வருஷமாக இருக்குங்க கடை? 6 வருஷமாக இருக்கு. 6 வருஷமா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த ஃபீல்டிங்கில் 2-3 மாசமாக தான் இந்த பிரியாணி போடுறேன். பிரியாணி போட்டுட்டு 20 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட? அவங்க நல்லா இருக்கு, நிறைய பேர் வந்து பார்சல் நிறைய வாங்கி பார்த்துட்டே தான் இருந்தால் வெளியே வகையில் நிறைய பார்சல் வாங்கி 20 ரூபாய்க்கு பிரியாணி குடிக்கல உங்களுக்கு தட்டுப்படி ஆகுமா இருக்கா? எங்களுக்கு ஃபுல்லாக அண்டா ஃபுல்லாக ஓடிட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கும். நாங்கள் 20 ரூபா பிரியாணி கொடுத்து மக்களுக்கு ஒரு நிறைவாக இருக்கு, மக்கள் நல்லா சந்தோஷம் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு திருப்தி. மதியமும் சாப்பாடு. மதியம் என்ன சாப்பாடுலாம் உண்டுக்கா? மீன் சாப்பாடு, ரசம். 20 ரூபாய்க்கு நான் சூடா எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு? 20 ரூபாய் கம்மியான குவாண்டிட்டி இல்ல, நிறைய குவாண்டிட்டி வச்சிருக்காங்க. நல்லா சீரக சம்பாரிச்சு நல்லா உதிரியா இருக்கு, சூடான பிரியாணி. அதுவும் சிக்கன் பீஸ் வச்சிருக்காங்க. சூப்பரா, நல்லா சிக்கனோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு, வாசம் சூப்பரா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. 100 ரூபா பிரியாணின்னா யாரும் சொல்லவே மாட்டாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. கனவா பொறிச்சுட்டு இருக்காங்க. ஆள் வந்து இன்னைக்கு இல்லை, இறால் இன்னைக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து போட் எல்லாமே வந்து செட்டில் இருக்கனால இறால் கிடைக்கல. எனக்கு காற்று வேறு அதிகமாக இருக்கலாம், அவ்வளோ கடல் சேர்க்க மாட்டாங்க. நல்லா சிக்கன் பீஸ் வச்சு, சிக்கன் பீஸ் வச்சு இந்த பிரியாணி சாப்பிட்டுருவோம். மக்களோட சூப்பராக இருக்கு, போன் தான் போட்டாங்க, சரியான டேஸ்ட். பிரியாணி முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, மஞ்சக்கரு வச்சு அந்த பிரியாணி சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மஞ்சக்கரு வச்சு பிரியாணி சாப்பிட்றது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சொல்லுதுங்க, 20 ரூபாய் பிரியாணி யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம், கனவா நல்லா ஃப்ரை பண்ணி வந்துருக்காங்க. கனவாவோட அந்த டேஸ்ட்டு தனி டேஸ்ட், கண்டிப்பாக கனவா பிடிச்சவங்கலாம் கம்மல் வச்சுக்கணும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நல்லா சிக்கன் பொறிக்கிற மாதிரி நல்லா மசாலா போட்டு கனவா ஜம்முன்னு பொறிச்சு வச்சுருக்காங்க. 10 பிளேட் உள்ளால தந்துடுவேன். ஈரல் வந்துட்டு போயிருங்க, ஈரல் கட்டு ஒரு பிளேட்டில் தான். ஈரல் வந்துட்டு கடை நல்லா பிஸி நான் வரது, அவ்வளோ கூட்டாலே போகல, ரொம்ப கூட்டம் வந்து ஈரல் ஈரல் 60 ரூபாய் வேற லெவலில் இருக்குது. ஆஹா, சூப்பரா இருக்கு. அந்த மசாலா உள்ள லே அவுட்டை பாருங்க, அந்த லே அவுட்டே அருமையா இருக்கும்.
சிக்கன் ஈரண்டு சார். சிக்கன் ஈரல் பொறிச்சிருக்காங்க, அதுவுமே சரி சிக்கன் சிக்ஸ்டிலே சரி கனவை சரி எதுலேயுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. அதில் அந்த சீரக சாம்பார் பிரியாணி இருக்குது பாருங்க, அதெல்லாம் வேறு லெவல் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் தூத்துக்குடிக்கு வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேர் எதிர்த்தாப்புல அந்த கடை இருக்குது, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடையங்காப்பா பிரியாணி சேர்ந்தார் 6 மணிக்கு சாயங்காலம் ஓப்பன் ஆகுது, 9 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனால் டக்கு டக்குன்னு பார்சல், ஒரு ஆள் 20 பார்சல் 30 பார்சல் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூத்துக்குடிக்குள்ளே இருந்து வந்தாலும் சரி, வெளியே யாராவது தூத்துக்குடிக்கு வந்தாலும் சரி, இந்த கடையை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. 20 ரூபா பிரியாணின்னு சொல்லி நான் வந்தேன் பார்த்துக்கோங்க, ஒரு எதிர்பார்ப்போல தான் வந்தேன். உண்மையிலே சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது அந்த பிரியாணி. கண்டிப்பாக தூத்துக்குடி சைடு உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஆர்டர்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு பிரியாணி, நல்லாயிருக்கு, அதனால தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டர் செஞ்சு கொடுப்பாங்களாம், டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.